தங்கச்சி ராமத்தாயி என் செல்லம் வாண்டே மதனி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறியா கண்ணு? ஆத்தி அமராவதியா? அடையாளமே தெரியல. போன வருஷம் திருவிழாவுக்கு வந்தது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் எட்டி கூட பாக்கல. என்னன்ன பொண்ணுக்குன்னு கேட்டுருவனு கிராக்கி பண்றியா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா தங்கச்சி? நாம இல்லாதவங்க காசு பணம் பெருசுலன்னு மச்சா உன்ன கட்டிட்டாரு. நான் கூட உன்ன ரெண்டாம் தரமா குடுக்கறேன்னு முதல்ல கஷ்டப்பட்டேன். அப்புறம் மச்சானோட மனசையும் குணத்தையும் பார்த்துதான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாட்டாமே, நம்ம பள்ளிக்கூடத்து கூரையெல்லாம் பிஞ்சு போய் கிடக்குது. குழந்தைய காத்திலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு மரத்தடியில் உட்கார்ந்து படிக்கிறாங்களா? முதல்ல அந்த கூரையை மேய சொல்லுங்க. அப்புறம் குடிக்கிறது அன்னைக்கு குடத்தை எடுத்துக்கிட்டு நாலு மைல் போறாங்களா? ஊர்க்கணத்தை உடனே தூர் வர சொல்லுங்கப்பா. சரிங்கய்யா, போங்க போங்க. மச்சான் டே வாங்க மாப்பிள. என்ன தங்கச்சி சௌக்கியமா? யாரு அது? அமராவதியா? எங்கப்பா என்னமா வளர்ந்துட்டா. ராமதாயி, உன் மகனுக்கு சோடி தயாராயிட்டா. மேல காடெல்லாம் உழுதாச்சு, நாளைக்கே விதைச்சிடலாம். சரி சரி ராம்தாயி, இவங்க எல்லாம் குளிச்சிட்டு போய் சாப்பிட சொல்லு. போங்க வாங்க. வந்தடி குளிச்சிட்டு வந்துடுறேன். அமராவதி வந்திருக்கா? வந்துட்டா, உள்ள இருக்கா. சரி வாய் முடுற. நீ எங்க இருக்க எனக்கு தெரியும். வாவலியா, நீ மட்டும் கலவணத்தனமா பாக்கலாம், நான் பார்க்க கூடாதா? இப்ப நீ வெளியே வரல, நான் பேச மாட்டேன். அமராவதி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறோம் மாமா. அத்த, அமராவதி உங்களை மாதிரி இல்ல, அழகா இருக்க. அப்ப என் பொஞ்சாதி நல்லா இல்லைன்றீங்களா? அதை விட அழகா இருக்காங்க. ஓடி போச்சு. அரிசி எவ்வளவு போட்டீங்க? ஒரு படி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கூடாத மதினே, வயலுக்கு போனவங்க இங்கதான் வந்து சாப்பிடுவாங்க. மதினி, கேட்கலாமா கூடாதோன்னு நினைச்சேன், இருந்தாலும் மனசு கேட்கல. கேளுங்க. பெரிய தம்பி இன்னும் அப்படியேதான் இருக்காரா, இல்ல கொஞ்சமாவது மாறி இருக்காரா? யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. யாரடி நீ மோகினி? காதலி நீ தானடி
சித்தப்பா, சித்தப்பா, உடம்பட்டு வளர்த்து வச்ச போதாது. எம்புட்டு குடிச்சாலும் எத்தனை பொம்பளோட தெரிஞ்சாலும் நிதானம் தவறாம இருக்கான் பாரு. அதான் என் சிங்கக்குட்டின்னு சொல்றேன். எல்லாம் உங்க வளர்ப்புதான் சித்துப்பு. ஏதோ அவசரம் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க சித்துப்பு. அதான் முக்கியமானவை எல்லாம் விட்டுட்டு ஓடியான்னுட்டேன் சித்துப்பு. எது முக்கியமான வேலையா? இந்த மாதிரி உருப்படிலாம் எப்பவுமே அமையாது சித்துப்பு. பாதியில வளர்ப்பிட்டாங்க சித்துப்பு. பாடுபாரு, நீ எப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும்ல. நாளைக்கு திருவிழாவை எதிர்க்கு பரிவட்டம் கட்ட போறாங்க. அது உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைடா. நீ பெத்த மக நீ ஆம்பளதானா? அவனுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் எடுத்து கடிக்கடா. அண்ணே, பெரியப்பனுக்கு மீச வளர்ந்த அளவுக்கு ரோசம் இல்ல. நெய் அவருக்கு பொண்டாட்டி சொன்னதால ரோசம். என்னடா தம்பி? வேண்டாம் தம்பி, என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, விட்டுருங்க தம்பி. Oh!
நீ திங்கிற சோறு அனுபவிக்கிற ஆஸ்தி நீ போட்டிருக்க நகை நட்டு எல்லாமே எனக்கு சொந்தம். உன் மகனை பொத்தி வை, இல்லைன்னா மரியாதை கெட்டு. இனிமே கெடுக்கிறதுக்கு என்ன பாமிச்சம் வச்சிருக்க? செல்வராசு நீ வீட்டுக்கு போ. நீ போப்பா. ஆவம்யா பெரியவர் ஊருக்கே பெரிய மனுஷன், ரெண்டு பிள்ளைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் ஐயா. வருஷம் வருஷம் திருவிழா பாதியில நிக்குது. ஏண்டி வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? யாராவது நலுங்கு பட்டு படிங்களே. ஏண்டி அமராவதி, நீ நல்லா படிப்பே இல்லடி, நீ படி. அது தானாகப்பிள்ளரிப்பு அடியாத மட்டா வாங்கி தந்த மல்லியப்பா, அது தானாகத்தா தந்தாதம் பிள்ளரிப்பு. ஆச மனச தூண்டி அது மாமனப்ப போறு மருந்து பார்க்க போறேன்.
அண்ணா போ போ வேகமா போ போ போறமா கும்பர மலாலி என்னன்னு சுமக்க முடியலையா ஆமாமா போதும் தாத்தா வேற விளையாட்டு விளையாடலாம் ஏண்டாமா ஆன பெருசா சிங்க பெருசா ஏனதான் தாத்தா வேறாண்டி நீங்க சிங்கம்தான் தாத்தா வேறாண்டி தான் சரி எப்படி தாத்தா ஏண்டா கண்ணு ஆன உருவத்துல பெருசுன்றியா ஏனதான் உருவத்துல பெருசா இருக்கும் ஆன உருவத்துல பெருசு ஆனா சிங்கம் பலத்துல பெருசாச்ச கண்ணுல நம்ம கோவிக்குள்ள ஒரு சிங்கம் வந்திருக்கு என்னன்னு விசாரிக்கலாம் போய் வளர்க்க என் பேர பிள்ளைங்க அவங்க தான் என் உசிரம் என்ன தர்மராஜ் பாக்குற உன் வீடு உன் வாச உன் பரம்பரை சொத்து எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் விதி தர்மராசு எது நடக்கணுமோ அது நடக்காது எது நடக்க கூடாதோ அது நடந்துடும் சுத்துப்பாட்டியில் பேர் போன பெரிய மனுஷன் என்ன தேடி வர வேண்டிய அவசியம் நான் எதுக்காக உன தேடி வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா தெரியும் தெரியும் இன்னும் கிட்ட இருந்து என்ன பாதிர் பாக்குறேன் என்ன ஏன் இப்படி பழி இன்னைக்கு நான் பெற்ற பிள்ளைகளையே கண்டிப்பான முதல் விட்டு என்னை ஏன் பாய் இப்படி சித்திரவதை பண்றேன் தர்மராசு பழசெல்லாம் மறந்துட்டியா கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த நாடகத்தோட கடைசி கட்டம் ஒண்ணு இருக்கு உன் மகன் கையால தான் ஏன் உனக்கு சாவு அப்பாட்டி வீராயி என்ன மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க மாமாவா நீ சமைச்சு எத்தனை வருஷம் இருக்க என்ன ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் மாப்பிள்ள போய் சொல்றான் ரெண்டு வருஷத்தை அப்படி நசுக்கு நமக்கு என்ன வாக்கப்பட்டு போகாம இருக்கு உங்களுக்கு இருக்கிற கரிசனம் எங்க அப்பா தாளுக்கு இருக்கணும் ஏய் ரெண்டு பேரும் போங்க எது நாங்க போவா மாப்பிள பின்னையும் பிறகு மனுஷ மக்க தயவு தேவைப்படும் நினைச்சு நீ சின்னப்ப உனக்கு ஒண்ணும் தெரியாது போ நான் சின்னப்ப பின்னால சொரிஞ்சுக்கிற தெரிய போறியா பிள்ளைக்கு பால குடுத்து தூங்க போட்டுட்டு வந்துடுறேன் எங்க அப்பா அத்தாளுக்குதான் புத்தி கட்டு போச்சுனா கிழவி ஆற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமாக்கா பிள்ளைக்கு உங்க பேரை வைக்கட்டுமா என்னடி விளையாடுறியா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு கிளம்பு எல்லாம் இரவலா கிடைக்குமா கொஞ்சம் சொத்து பத்தாவது எழுதி வைக்க வேணாம் மாப்பிள்ள பிள்ளைக்கு உங்க பேர வச்சிடலாமா அடிசர் நல்லா தொலங்கும் அமராவதி கூப்பிட நான் போயிட்டு வந்துறேன் அமராவதி என்ன பார்க்க தானே வந்த அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு நான் வேண்டாதான் இருக்கும் போது நீ மட்டும் ஏ ரூட்லயே வரியே எப்படி எல்லாரையும் மாதிரி நானும் இருக்க முடியுமா மாமா எனக்கு நீங்களும் ஒண்ணுதான் எனக்கு என்னமோ உன்ன பார்த்தா மட்டும் கோவமே வர மாட்டேங்குது கைப்பட்டாலே ருசி தானா வரும் உன்னை கட்டிக்கு போற ரொம்ப குடுத்து வச்சோம் நான் யார கட்டிக்கு போறேன்னு
உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி உள்ள தெரியும்? இனிமே பிறந்தா வரப்போறாரு, எல்லாம் இங்கதான் இருக்காரு. ஐயோ மாமா, உங்க வீட்டுல பிறந்தவர் தான் எனக்கு மாப்பிள்ள. ரொம்ப நல்லா படிப்பியாமே, எங்க எனக்காக ஒரு பாட்டு படிய? ஐயோ நானா? எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்படுறியா? வெக்கப்பட்டுக்கிட்டே பாட்டு படிச்சா நல்லா வரும். எங்க படி. சரி, நான் பாட்டு படிக்கணும்னா இப்படி யாராவது சேர்ந்து படிக்கணும். ஏன், நான் சேர்ந்து படிக்கிறேன். நீங்களா? எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏன் மாமாவதி, நான் நல்லா படிப்பேன். வேணாம் மாமா. சரி எலை பாண்டி. என்னண்ணா? சின்ன மனசு மனசு உன்ன நினைச்சு நினைச்சுதான் காத்திருக்கு. சின்ன மனசு மனசு உன்ன நினைச்சு நினைச்சுதான் காத்திருக்கு. Thank you.
மாப்பிள்ள எடுத்து புடிங்க, பொங்கி வாடி. நீ எடுத்து குடிக்கிற வீணா போகுது இல்ல? என்ன வீணா போ மாப்பிள்ள? என்னடா பண்ற? கோடாங்க அடிச்சேன். ஆமா சரக்கு நல்லா இருக்கா? எப்பவும் குடிக்கிறதா நல்லதான். வெறும் கிளாஸ் குடிச்சு நல்லா இருக்கு. உடம்பு மட்டும் இங்க இருக்கு, உசுறு மட்டும் எங்க போயிட்டு வருது? எதுக்கு ராமதா இதெல்லாம் வந்திருக்கு? என்னங்க அப்படி கேக்குறீங்க? நாளைக்கு கனகராசாமியோட திவசம் இல்ல? ஏங்க இந்த திவசத்துக்கு நாளைக்கு அவனை கூப்பிட வேண்டாமா? எப்படிமா கூப்பிடுறது? கூப்பிட்டாதான் அவன் வருவானா? அதுக்காக பெரிய மருமன் அப்படியே உற்ற முடியுமா மச்சான்? அவரும் உங்க மகன் தானே? நாம எல்லாம் சொன்னா கேட்கற நிலைமையில இப்ப அவன் இல்லப்பா. பெரியவன் வருவானான்னு பாக்குறேன். நான் போய் கூட்டாட்டுமா? ஐயா உங்க பெரியவன் வந்துட்டாருங்க. ஏ ஆத்தாளுக்கு தேவசம் பண்றதுக்கு உனக்கு என்ன யோகியத இருக்கு? தலையும் கொண்டுட்டு அதுக்கு தவசம் வைக்கிறியா? நீ என்ன ஊர ஏமாத்திரியா? விட மாட்டேன், விட மாட்டேன். எல்லாம் எந்திரி, தவசம் கிடையாது, ஒண்ணும் இல்ல போ. ஆத்தாரோட தேவஸ்தைய கருத்து தானியா? இதெல்லாம் ஒரு மகன். என்ன நீ பாட்டு வீட்டுக்குள்ள வர? எதுக்கு வந்த? முதல்ல உட்காரு. இது உங்க அம்மாக்கு படிச்ச சோறு,
இத நீ சாப்பிட்டா அவ சந்தோஷப்படுவா. சாப்பிடுற என்ன உங்க அப்பா விட்டு சோறா என்ன எங்க அப்பா விட்டு சோறு? ஆயிரம் இருந்தாலும் அவனுக்கு தம்பி இல்லையா? என்ன இருந்தாலும் அவனுக்கு அப்பா இல்லையா? ஊருக்குள்ள அவருக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவனி இப்படி நடந்துக்கலாமா? தூங்குறதில்லையா? தூங்கு தூங்கு நல்லா தூங்கு.
என்ன சத்தம்? ஏய் கரெக்ட் டவுன்ஸ் போறறலே, ஏ மாரியப்பா முனியாண்டி முகச்சாமி ஓடியாங்க. ஏய் ஏ மாரியா தான் ஓடியாரு, ஓடியாது புடிக்கலாம். ஏய் ஓடியாங்க போடா போடா. அம்மா அடிப்பே, கிட்ட வராத அடிப்பே, விடு போடா. அப்பனே அடிச்சு குருட்டான்னு சொல்லிடுங்க.
அட ஆமா கொண்டுட்ட பாத்துட்டியாக்கோ. இப்போ பேரை வரப்போறான்ல, அவனை வச்சுதான் கதையை மாத்த போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவங்க அப்பன எங்க ஆத்தால கொண்டுட்டான்னு அவனை நம்ப வைக்க நினைக்கிறீங்க. உங்க அப்பாக்கு அம்மாக்கு சண்டை வந்துச்சுல, உங்க அப்பா உங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டாரா? நீ பைத்தியம்.
மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நம்ம வீட்ல எல்லாரும் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க தெரியுமா? அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களால நம்ம வீட்ல எல்லாருக்கும் எவ்வளவு வேதனை தெரியுமா? என் மேல எந்த குத்தம் இல்லாம என் அம்மா என் மேல உசிரிய வச்சிருந்துச்சு. அது போனதுக்கு அப்புறம் அந்த பாசம் எனக்கு வேற யாருகிட்டயும் கிடைக்கல. அதனால என் மனசுலயும் எந்த பாசமும் இல்லாம நான் வளர்ந்துட்டேன். என் வாழ்க்கையில எந்த வெளிச்சமும் இல்லாம போயிடுச்சு. தாய எழுந்த துக்கத்தை வேற எந்த உறவாலையும் தீக்க முடியாதா அமராவதி? முடியும் மாமா. ஊர்ல எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்கும் போது நான் மட்டும் உங்களை தேடி வரேனே, ஏன்? உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்கு மாமா. நம்ம வீட்டுல எல்லாரும் உங்களை நெருங்க பயப்படும் போது நான் மட்டும் உங்களை நெருங்கி வரேனே, ஏன்? நீங்களும் மத்தவங்க மாதிரி வாழணும். உங்களை விரும்புற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க மாமா. Thank you.
பேசிக்கிட்ட ரெண்டு மனசும் பொங்கி வரும் மேல அக்கமும் வேகமும் தேந்துகிட்டு பொண்ண திங்கிடு திங்கிடு உன்னால அடி அக்கமும் பக்கமும் பார்க்க சொல்லி இங்க ஆசையும் இருறு உன்னால ஆசை கொடையிலடி குறுக்கிட்ட ஒத்தவர மரம் அங்கட நிக்கிற சம்மா யாருக்கும் சொல்லாம வாமனும் வாராண்டி மயங்கி சொக்குற பாரம்மா இருட்டு போல மனசு கிண்டது தன்னால இருட்டுக்குள்ளற பேசுற சங்கரி இங்கே வருது முன்னார பொங்குற பொங்குற ரசையில பொண்ணு நிக்கிற நிக்கிற இயக்கத்துல கொஞ்சிற கொஞ்சிற நோக்கத்துல மாமி சுத்துறான் சுத்துறான் வேகத்துல அமராவதி அமராவதி கொஞ்சம் வாய உன் கூட கொஞ்சம் பேசணும் வா சரி நீங்களே போங்கடி நான் வந்துடுறேன் என்ன மாமா என்ன மாமா என்னமோ என்கிட்ட சொல்லணும் தானே என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க அடே அப்பா ஏ மாமா நான் என்ன வேற பொண்ணா உங்க முறை பொண்ணு தானே என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்க ஐயோ சொல்லு என்ன இது சீல அதான் எதுக்கு நீ கட்டிக்கணும் நானா எதுக்கு மாமா நீ கட்டிட்டு வாய நான் சொல்றேன் சரி இப்படி சொன்னா நல்லா இருக்கா இப்ப சொல்லுங்க எதுக்கு எனக்கு கட்டிட்டு வர சொல்லுங்க இது என் அம்மாவோட புடவை எனக்கு சம்சாரமா வரப்போறவதா இதை கட்டிக்கணும் நான் ஆரம்பத்திலே சொன்ன கேட்டியா அவர் கூட பழகாதேன்னு அவர் மோட்டு புத்தி உனக்கு தெரியுமா நீ கிடைக்கலன்னா அவர் என்ன வேணா செய்வாரு உன்னை எப்படி வச்சு காப்பாத்த போறனும் தெரியல மச்சான் இன்னும் கல்யாணத்தை தள்ளி போடாம வெரசா முடிச்சிருங்க மச்சான் சந்தோஷப்படாம எப்படி இருக்கீங்க இந்த வீட்டுல நடக்க வேண்டியது ரெண்டு கல்யாணம் முதல்ல நடக்க வேண்டியது மூத்தவனுக்கு சாரி அவனுக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியல இந்த கல்யாணத்துல அவன் நிக்காது வேண்டாமா அத பத்தி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க அவன் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா கடைசி வரைக்கும் அவன் விலகியே போயிடுவான் தாய் யாரும் அவரை போய் கூப்பிடலையாத்த அவனை யாரும் போய் கூப்பிடுறது
அவன் அப்பாவை பார்த்தா அவனுக்கு கோபமா வருது. என்ன பார்த்தா அவன் ஆத்தா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன்னு அவனுக்கு ஆத்திரமா வருது. சின்னவன் அவனும் கீரையும் பாம்பு மாதிரி அடிச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை யாரு போய் கூப்பிடுறது, அவனுக்கு யாரு புரிய வைக்கிறது? அத்தே நான் போறேன். அத்தே என்ன தாயி சொல்ற? அத்தே பச்சை பிள்ளையிலேந்து என்ன வளர்த்தி சீமா விட்டு பிள்ளை கணக்கா எனக்கு எல்லா சீரும் செஞ்சீங்க. எங்கேயோ பிறந்த எனக்கு இன்புக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. அந்த விசுவாசத்துக்கு நான் இதை கூட செய்ய வேண்டாம் பார்த்த. இனிமே இது என் குடும்பம், உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்கு இல்லையா? ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் அத்தே அவர் என்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் அவருக்கு புரிய வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இப்பவே கணக்கு பயிற்சி படிக்கோமா? பொழுது விடியறதுக்குள்ள நாளைக்கு மூணு பேரை நாட்டிட்டு செத்துருவோம். ஆமா நாளை காலையில் உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கும். அவ கழுத்துல நானே தாலி கட்டுறேன்.
மாமா எப்படி இருக்கேன்? உன்னாலதான் பரவதி, எல்லாம் உன்னாலதான். உன்னை நான் மறக்க முடியல பரவதி. அப்படி சொல்லாத மாமா. உன் நல்ல குணத்துக்கு உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். அது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. கல்யாணமா? எனக்கு அச்ச புள்ளையில இருந்து நீ நானும் உன்னாவே பழகிருக்கோம். அமராவதி, உன்னை நினைச்ச இந்த மனசுல வேறொத்தி நினைக்க முடியுமா? இது எரிஞ்சு போன கட்டம் மாமா. இனிமே பந்த காலுக்கு உதவாது. ஏய் சொல்லல பாத்தியாயா, இது வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ காடு கரைக்கே வந்துருச்சு. வீட்டுக்கு போ. ஆமா, நீங்க எப்ப பதில் என்ன திட்டு அவனு சொல்லாதீங்க. போடாங்கன்னு தம்பி, நீதான் அந்த பொண்ணு மேல உசுரியே வச்சிருந்த. நல்ல வழியோ கெட்ட வழியோ எப்படியோ அந்த பொண்ணு உனக்கு கிடைச்சிட்டா. பின்ன ஏன் தம்பி அந்த பொண்ணு இப்படி கொடுமைப்படுத்துற? என்ன சொன்ன? அவளை கொடுமை செஞ்சான். அவளை நான் கொடுமை செய்வேனா சொல்லு. அவன் என்ன கொடுமை செஞ்சான்? எவ்வளோ ஒருத்தனை கட்டிக்க போறத ஏன் என்கிட்ட வந்து அன்பு பழகணும்? அது கொடுமை இல்லையா? ஏன் என் மனசுல ஆசையை உண்டாக்கி என்னை ஏமாத்துறோம்? அது கொடுமை இல்லையா? என்னால தாங்கிக்க முடியல. இனிமே அவன் மேல அன்பு இல்ல, காதல் இல்ல. அவன் அந்த வீட்டை விட்டு வரட்டும், என்னோட ஒரே வேலை. ஆ
பக்கமாரே கஞ்சி கல்லையந்தா கஞ்சி கல்லையந்தா கொண்டாட்டம் போட்டுது போய் இஞ்சி புத்து கொடுக்கல வெள்ள பள்ளஞ்சு பள்ளஞ்சு கொஞ்சி நடக்கும் நடையில் பாடுகள் வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி ஆட்ட போடுறிய இத நீயே வச்சுக்க இனிமேலாவது பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாத வாங்கடா போலாம் வாரேன் அடுத்த வாரம் உனக்கு கல்யாணமா ஊருக்குள்ள நமக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு அட அழுதாத உன் கல்யாணத்துக்கு இந்த தாலி வச்சுக்க என்ன கட்டிக்கிற போறவர் எனக்கு தாலி வாங்கி கொடுப்பாரு இதை கொண்டு போய் அமராவதி கழுத்துல போடு அடி கழுத ஒண்ணப்பா அவங்க அப்ப ஒரு மாதிரி உங்களுக்கே கட்டி வச்சு ஐயோ ஐயா சாமி சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு சாமி புள்ளைக்கு பால் இல்ல சாமி நீ ரெண்டு மாசம் சாப்பிடறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் கண்ணமுடு ஐயோ வேணாம் சாமி ஜி ஜெய கண்டாவே கண்ணமுடு தாலி கட்ட வைக்கிறாங்க தாலிய இனிமே ஒருத்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டும் இந்தாங்க ஐயா நீங்க கொடுத்த தாலி நீங்களே வச்சுக்கீங்க என்ன பாவம் பண்ணணும் நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் உங்க பொஞ்சாதிக்கு கட்டின தாலியை வாங்கி இன்னும் நான் கஷ்டப்படணுமா பொஞ்சாதிக்கு துரோகம் பண்ணாதீங்க சாமி ஹம்
என்ன புதுசா சோறுன்னு வைக்கிறாட்டல இருக்கு இருக்கும். ஏன்னா நம்ம சைடுல சேட்டை மிதமிஞ்சு போச்சு இல்ல, சோழிய முடிக்கத்தானே பாப்பாங்க. அப்படிங்களா? எங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க. மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலன்னா செருப்பை கொண்டு கூட அடிச்சு பத்தி விடு, வேற எங்கிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறப்பா. இந்த டெஸ்ட் எல்லாம் என்கிட்ட வேணாம். அப்ப அவளை சாப்பிட சொல்றேன். இது நியாயம். சந்தேகமே விஷம்தான். ஐயோ மாப்பிள்ள, இது விஷம் இல்ல. என்ன விவகாரம்? என்ன விவகாரம்? வெங்காயம் ஒவ்வொரு குமட்டலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு புள்ள வறக்க போகுது. என்னமோ அந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்ட போறேன், வீட்டை விட்டு விரட்ட போறேன்னு பெருசா குட்டிக்கு என்ன போட்டுக்கிறேன். போற போக்க பார்த்தா பிள்ளைய பத்திட்டு உனக்கு ஆப்பூச்சரா போட்டுருக்கேன். என்னத்த பாக்குறது? வாந்திக்கு பிறகு வகுறு வீங்குறதான் பாக்கணும். எதுக்கு உங்க அப்பா பாடின பாட்டு ரெண்டு தெரிஞ்சு வச்சு தாளாட்டு பாடுறதுக்குதான். இதுக்கப்புறம் அதுதான்ப்பா. எதுக்கும் பாத்துமா பாத்து பௌத்து பிள்ளைக்காரி பாத்து. என்ன பண்றது? அத நீ ஒண்ணும் பண்ண வேணாம். தானா புள்ள பிறக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். யாருக்கும் என்னமோ குடுக்கறோம், இவளுக்கு ஒரு பிள்ளையா கொடுத்தோம்னு இருக்கட்டும். உன் குணம் யாருக்கு வரும்? தாராள மனசு. நல்ல வேலை நான் பொம்பளையா பிறக்கல. இல்ல என் நேரமும் உன் கூடவே இருக்கிறதுக்கு எத்தனை தடவை வாந்தி எடுக்கிறது? நீ ஒரு விதத்துல முறைதானடா. வருஷா வாழ. வாத்தியார் பண்ண டிக்கெட் எல்லாம் போயிட போகுது. கொஞ்சம் அது பிள்ளையோட சினிமாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. போர் அடிக்கல உனக்கு? ஐயோ இங்கே இரு, வெளியே வந்துட கூடாது. அப்பா என்ன ஒளிச்சு வைக்கிற? சரி அம்மா எப்ப ஒளிச்சு வைக்கிற? அவனை பத்தி உனக்கு தெரியாது, சும்மா இரு. ஐயோ ஏன் எங்களை பார்த்தாலும் பயப்படுற, கையெல்லாம் உதறது. நான் எங்க பயப்படுறேன், எப்படி தைரியமா நிக்கிறேன். சரி உனக்கு ஒரு பொண்ணு இருந்தால அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? என்னடா நமக்கு தெரியாமல அந்த ஊர்ல என்னென்ன நடக்குது மாப்ள? யோ நேத்து உன் பொண்ணு ஆத்துல குளிக்கிறப்ப அரையும் குறையமா அந்த பூத கனால பார்த்த மாதிரி இருக்க. அட நீ சும்மா இருப்பா, அவ ஆறு மாசமா முழுகாம இருக்காங்கறே. போ போ, இங்க இருந்து பொம்பளையில காப்பாத்துறது செம கஷ்டம்டா சாமி. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட்டிட்டு ஓடுறா. கொஞ்ச நாள் அந்த ஊரே காலி பண்ணிடுவாங்க மாப்ள. ஏண்டா உன் தங்கச்சி ஊருக்கு போயிருந்தால வந்துட்டாள? ஐயோ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 9 மாசம் ஆச்சு, 13 மாசம் முழுகாம இருக்கு மாப்ள. அப்புறம் தம்பி எனக்கு ஒரே அக்கா, வயசு 70, பரவாயில்லையா? சும்மாரியா குடி வரத்துல போறா? ஊர்ல பச்சையே காணும். வாங்க வாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டுல சாராய விருந்து. வாங்க வாங்க, ஓசி மூதவியெல்லாம் வாங்க. அடுத்து என் குடும்பத்தை கெடுக்கிறோம்னா வண்டி கட்டி வந்துடுறாங்க பாக்கிறது. குடும்பம் 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 கட்டி போ. தள்ளி சும்மா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா ஏற்பாடு மாப்பிள. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சேட்டிலே. இது ரொம்ப ஒசந்த சேட்டை. நிறைய மாத்தக்கார புள்ளிய போட்டு இவ்வளவு இம்சம் பண்றிய. இந்த பாவம்லாம் நம்மள சும்மா விடுமா? இதெல்லாம் எதுக்கு தெரியல, அவள் அந்த வீட்டை விட்டு துரத்ததான்.
நல்லா சாப்பிட்டு முடியிற வரைக்கும் போய் வெளியே நில்லு. ஓ வெளியே ஒரே பண்ணியா இருக்குப்பா, இப்ப போய் வெளியே இருக்க சொல்றிய, அந்த பிள்ளை தாங்குமா? அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லு. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது போ. என்னமா அவள் அந்த வீட்டுல இருந்தே விரட்ட முடியாதுன்னு என்ன ஓடிட்டல? நீயும் போக மாட்டேங்கிற, அவங்களையும் போக விட மாட்டேங்கிற, அவன் அவளை காப்பாத்தோன்னு நினைக்கிறியா? எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ற? நீ எது நடக்கணும்னு நான் என் மனசுல நினைக்கிறேனோ அது நடந்தாதான். எது நடக்கும்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டு போனாலும் அது நடக்கும். ஏக்கா இப்ப ஏதோ ஒரு விடுகதை சொன்னிய, அது என்னன்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. பாத்துட்டு போனா புரிஞ்சிருமா? நடக்கவே நடக்காது, ஆனா ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுல நடக்க போகுது. கற்பாயி கற்பாயி, இங்க வா. இந்த அமராவதி பிரசவ வழியால துடிக்க வந்து என்னன்னு பாரு வா. என் அறிவு கிட்டவளே, அவனை பத்தி உனக்கு தெரியாது. பொம்பளைங்க நேரத்தை அவன் வீட்டு போலாமா? பொடி உள்ள Thank you.
ஏண்டி பவுன் தாயி கல்லுக்கு சீலை கட்டினா கலத்தி பாக்க இன்னைக்கு என்னடி மூஞ்சி அங்கிட்டு திருப்பியே வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அதிசயமோ எனக்கும் தெரியலப்போ. அத்தடி என்ன இங்கிட்ட விட இங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ சே இது யார ஆம்பளை மாதிரி இருக்கு. அட நம்ம மாப்புல என்ன மாப்பிள கலர் கலர் மீன் கம்மாக்குள்ள துள்ளிக்கிட்டு இருக்கு. நீ கண்ணை கரப்பக்கமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்க. இந்த ரெட்டை குழா கண்ணாடி பைப்பு இதுல வச்சு பாரு பொம்மை குடு குடுன்னு இருக்கும் வேணாமா. சரி இதுல பெராந்தி இருக்கு, இதுல விஸ்கி இருக்கு, இதுல பீர் இருக்கு. மூணையும் தனித்தனியா தட்டா இல்ல ஒன்னா கலந்துருதா? சும்மா இருடா. ஏ இல்ல அமராவதி நான் ரொம்ப கோபப்படுத்திட்டா. அவ திரும்ப என்ன பழி வாங்குறா, குழந்தைய பார்க்க விட மாட்டேங்கிறா. என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு என் குழந்தை நினைப்பவே இருக்குடா. மாப்பிள்ள மாப்பிள்ள நான் கூட உன் பிள்ளைய பார்த்தேன். கண்ணு ரெண்டு அப்படியே ஒன்னே வாயே இருக்குப்பா. சும்மா திருட்டு முனி. இதே மொழிதான், இதே மொழிதான். கண்ணை ரெண்டு பண்ருட்டி மாதிரி அப்படியே அதே கரலா கட்ட கைப்பா. மாப்பிள்ள மொத்தத்துல ஒரு குட்டி கனகராசு பிறந்திருக்காப்பா. என்ன மொகர கட்டையெல்லாம் ஈரமா இருக்கு. அது தொட்டில விழுந்துட்டேன். பார்த்தேன் தொட்டில விழுந்தத நானும் பார்த்தேன். தொட்டி தண்ணி உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா? நீயே போய் குடிச்சு பாரு. குடிச்சு சொல்ல வேண்டியதான. தங்கச்சி நடந்த கதையை பாத்தியா? பார்த்தேன். பாத்தியா? ரொம்ப உசாரத்தா இருக்க போல் இருக்குதா? எவனுமே அடக்க முடியாத ஜல்லிக்கட்டு காலம் மாறி சிம்ல குளிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப புள்ள பாசம் உள்ள புகுந்து புழுவா கொடைய ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் கொண்டி மாட்ட பிடிச்சு கொட்டத்துல கட்டுப்பட போல் இருக்க. ராசா என் மந்திரி என் சிங்கக்குட்டி. ஏடா திருட்டு போய் மாவன அழாதராசா அழாதரடே அழாதர கண்ணாடே. என் ராசா என் மந்திரி அட திருட்டு போய் மாவன ஏடா மொழ மாதிரி போய் மாவன. இங்க வரவரைக்கு சும்மா இருந்த என்ன பார்த்த உடனே ராசாங்கிற மந்திரிங்கிற என்ன சிங்கக்குட்டியா புள்ளைய கட்டி உசுப்பேத்துற நீ அண்ணே. என் பிள்ளை நான் கொஞ்சம் என்ன உங்களுக்கு ஆசை இருந்த உங்க பிள்ளை நீ கொஞ்சம் என்ன போடா போடா. என் ராசா என் மந்திரி என் சிங்கக்குட்டி. இடத்த மாத்த வேண்டியதான். குழந்தைய குடுமா வச்சிருக்கேன். பகல் பூரா நீ தானே வச்சிருக்க. என்னட குழந்தைங்க தெரியுண்டா? அதான் வீடு வாசம் இருக்குல்ல குழந்தைய கொண்டுட்டு போய் அங்க கொஞ்சு அது என்னடா நான் வருவேன்னு தெரிஞ்சே நடுத்தருவுல வச்சு கொஞ்சிட்டு இருக்கியா? உஸ்பேத்திரியா வெறுப்பேத்திரியா பொடி உள்ள போட. இடத்த மாத்திரம் இம்சப்படுறாங்க. சரியான ஆம்பளையா இருந்தா இவன் வீட்டுல போய் இவன் பிள்ளைய கொஞ்ச வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்க வந்து என்ன மிரட்டேன்? ஆ
சொல்லு மாப்ள, என்ன மாப்ள, என்ன தயக்கம்? இல்ல குழந்தை. குழந்தை? குழந்தைவா? இல்லடா நான் தூக்கு. இப்ப நீ போய் தூக்கு. அதானே? அத துடிப்புலயே தெரியுதே. என்ன? அவ இருக்கற. அவர்தான மாப்ள. ஓம் புள்ள தானே? நீ இல்லாம அவ புள்ள பத்திட்டா? போ மாப்ள, போய் கம்மு. ஏ மரல்ற, நீ கர்மனுடைய பரம்பரை. என்ன கொழுப்ப கெஞ்சி கெஞ்சி பாக்குற மிஞ்சி மிஞ்சி போற? என்ன பத்தி தெரியல உனக்கு? இது என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு இருக்கியா? குழந்தைய கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிற, உன்னால முடிஞ்சத பண்ணிக்கப்போ. டேய் மீச நில்ற, என்னமோ நீ மட்டும்தான் புள்ள பத்தவ மாதிரி ராசாங்கிற, மந்திரிங்கிற, சிங்க குட்டிங்கிற. இந்த பாரு ராசாடா, அப்படி பாரு மந்திரிடா, அதான் சிங்க குட்டிடா. நான் பத்ததுதா பட்ட? அப்படி சொல்லி ராசா மாப்ளே பட்ட. ஏய் ஏய் அவங்க ஏய் பாரா, ஏன் சிங்க குட்டி நான் பத்தது? ஏய் நீ இந்த தெருவுல கொஞ்சவே, நான் தெரு தெருவ ஊர் புறா கொஞ்சம்டா. பட்ட போட்ட. ஏய் கண்ணா, ஊரெல்லாம் அலசமா வா. ஊருக்குள்ள ஒரு பொம்பளைய தொட்டுட்டாலே நிம்மதியா வாழ முடியாது. நீ ஒரு புள்ளிய பத்து விட்டு நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுற. மாப்பிள விடுவனா நானு? புள்ளிய தொட்டு இல்ல, நீ அம்பிடுதான் தவ்வாளமா போடுற தவ்வா.
நமக்கு இருக்கிற வசதிக்கு நீ வேலைக்கு வேண்டியதில்லை. சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால நான் போறேன். என்ன மாப்பிள்ள கையில அர்த்தமா இருக்கு? வேலைக்கு போனியா? ஏன் மாப்பிள, ஊர்ல இருக்க அம்புட்டு நிலமும் உனக்கு சொந்தம். எல்லாமே உங்க அப்பா நம்பி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கையில ரத்தம் வர அளவுக்கு வேலை செய்யணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? கனகராசு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அமராவதிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தானாமா? அதுக்கு என்ன? இப்போ சின்ன பொண்ணு நினைச்சேன், நம்மால சாதிக்க முடியாத அவ சாதிச்சிடுவா போல இருக்கு. நான் அமராவதிய விட்டு வேலைக்கு போகும்போதெல்லாம் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டீங்களே, இப்போ அது புரியுதுங்களா? ஒரு தாயை இழந்த பாசத்தை வேற எந்த உறவுனாலையும் தீக்க முடியாதுங்க. பொண்டாட்டிங்கிற இன்னொரு உறவுனாலதான் முடியும்.
அணைக்குள்ள கடைச்ச பலம் எனக்கு நானே கொடுத்து மேல பட்ட ஆசை அப்போது தெரியும் நாக்கண்டி இழுக்குது அந்த ருசி வந்த ரகசியம் எனக்கு தெரியுது அம்மியில அரைச்சு வைக்கிற மீன் குழம்பு அப்பனுக்கு மருமகனே யாரி போயிரும் திரும்பு பக்கம் பக்கம் சேர்ந்து படுத்து இடிச்சுக்க வேணும் இடிச்சுக்க வேணும் காத்து மழையும் கூதல் தருது மருந்தொண்ணு இருக்கா காத்து மணல போட்டு கடலை வருத்தம் கரெக்டா பட அள்ளி வச்ச பூவு கண்ணத்தில் ஒட்டானும் கட்டிக்கிட்ட சில நூலும் கசங்கணும் எத்தனை தீபமும் இறங்கி இறங்கி வெளிச்சம் குறையணும் அம்மியில அரைச்சு வச்சிற மீன குழம்பு அப்பனுக்கு மருமகனே யாரி போயிரும் திரும்பு வாசம் மூக்க துளைக்குது நாக்கு துண்டி இழுக்குது அந்த ருசி வந்த ரகசியம் எனக்கு தெரியுது அம்மியில அரைச்சு வச்சிற மீன குழம்பு எனக்கும் இருக்கு நீயும் இனிக்கிற கரும்பு அந்த மீன் குழம்பு வாசனை அடிச்சுச்சு இல்லையா இது குழம்புக்கு இது உனக்கு அறிவில்லாம கண்டமேனிக்கு காட்டு மராடி தரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எனக்குன்னு ஒரு குழந்தை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாறப்பா என்ன விட்டு மாறப்பா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா அது சரி இருட்டா இருந்த வீட்டுல விளக்கு வச்சுட்டியாக்கும்
குருடா இருந்தவனுக்கு கண்ணு கொடுத்துட்டியாக்கும். உன்னை தொட்ட பாவத்துக்கு வைராக்கியமும் கூடவே இருந்து மனுஷன் ஆக்கிட்டியாக்கும். பலே எம்மாடி ஓடி வழியா என்னாடி முறைக்கிற ஓடினா? இந்த மாதிரி எத்தனை பொம்பளை பார்த்திருப்பான் அவனுக்கு? அந்த பொம்பளை நான் புதுசாரி ஓடி விடுமாறப்பா. மிருகமா இருந்தவ இப்பதான் மனுஷனா மாறி இருக்க, மறுபடியும் நம்ம மிருகமா மாத்திடாத. என்னடா பெருசா? ஐ
சருகா போயிடுவேன் நினைச்சேன், மலந்து மாலையாவே வந்து நிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு அப்புறம் எதுக்குங்க உங்க அப்பா உங்க அம்மாவை தேவையில்லாம கொல்ல போறாரு? உங்களை ஒண்ணு கேக்குறேன், நீங்க கெட்டவரா தெரிஞ்சப்போ உங்களுக்கு வாரி வாரி கொடுத்தாருல்ல உங்க சித்தப்பா, நீங்க நல்லவரா தெரிஞ்சது உடனே அவர் மகனை விட்டே அடிக்க சொன்னாரே, அது ஏன்னு யோசிச்சீங்களா?
அப்பாவை பார்த்த உடனே எரிஞ்சு விழறீங்க, முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க. அதனாலதான் அவர் மனசுக்குள்ள இருக்கிற புள்ள பாசத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியல. உங்க புள்ள மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு, அப்படித்தானே அவருக்கும் உங்க மேல இருக்கும். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. உங்க அப்பாவை தனியா நின்று அவர் முகத்தை பாருங்க, அவர்கிட்ட மனச விட்டு பேசுங்க, எல்லாம் சரியா போயிடும். அப்படி நீங்க போறதா இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்கேன், இல்ல இப்பவே நான் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறேன். சரி, ஆனா அவர் மட்டும் தான் அங்க வரணும், மத்தவங்கள பார்த்து நான் ஆத்திரப்பட்டுருவேன். என்ன அறியலாம் பேசுற நீ? இன்னைக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை வந்திருக்கலாம், ஏன்னா அவன் புருஷன் ஆயிட்டான். ஆனா எனக்கு வரல, அவன் ஊரெல்லாம் எங்க அப்பாவை கொல்லணும்னு சபதம் போட்டு தலையறான், தெரியுமா உனக்கு? அப்படி இல்லைன்னா அவன் எதுக்கு எங்க அப்பாவை மட்டும் தனியா வர சொல்லணும் சொல்லு பாப்போம். அப்பா அவனை நம்பி நீங்க தனியா போக கூடாது, நானும் வரேன், வாங்க போவோம். செல்வராசு, இப்ப அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க பின்னால பங்காளி ஆயிடுறாங்க. புருஷன் வீடு சரியாம இல்லைன்னா அக்கா தங்கச்சி கூட பகையாளியா மாறிடுறாங்க. ஆனா அப்ப நான் அப்படி இல்லப்பா, பெத்த பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற பாசம் சாதாரண வரைக்கும் மாறவே மாறாது. நான் நிரபராதிங்கிற விஷயத்த இன்னைக்கு கூட அவன் புரிய வைக்கலன்னா அதுக்கப்புறம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமயே போயிடும். அட, அப்படியே அவனால எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட அவனும் ஏன் புள்ளதாண்டா. அம்மா அவன் வர சொல்லி. வேற பிள்ளைங்க மேல பாசம் வச்சதுக்கு சடையை கூட நம்ம பண்ணி விட வேண்டியதா இருக்கு. ஏண்டா பாராண்டி, கடைசி வரைக்கும் தாத்தா மேல பிரியமா இருப்பல்ல. என்ன எப்பா எவ்வளவு ஆபத்தான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு ஜெயம் இருக்க. பரவாயில்ல, பிள்ளைங்களை உள்ள கூட்டு. அவ அப்பனை மகனையும் பேச வச்சு என் கதையை முடிக்க பாக்குறான். நான் உங்க அப்பனை கொண்டு பழைய புள்ள மேல போட்டு அவன் பழமறையை முடிக்கிறேன் பாரு. சொல்லல முத்து, பத்து கோழி வயக்காடு உன் பேருக்கு எழுதிட்ட பத்திரம் வந்துச்சா? வந்துருச்சுங்க ஐயா. என்னடா பாக்குறீங்க, உங்க அப்பா நான் கேன பையன் நினைச்சீங்களா? அன்னைக்கு தர்மராஸ் வீட்ல இருந்து புடிஞ்சு வந்த கனகராசன்ற சின்ன செடி, அதுக்கு நான் வச்ச காவக்காரன்டா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. சொல்ற முத்து, இவ்வளவு நாள் நீ காட்டின விசுவாசத்துக்கு இன்னைக்கு தாண்டா வேலை வந்திருக்கு. காப்பாற்ற முடியாது, சீக்கிரம் கிளம்பு, சொன்னா கேளு, நிக்காத. சொன்னா கேளு, நிக்காங்க. பாப்பா என்னமோ ஆச்சுனே.
அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாருமா, இது என் கண்ணார நான் பார்த்தேன். உங்க அம்மாவை கொண்ட கொலகாரப்பாவி நான் தான். என்ன நம்பர் ஐயா? இல்லப்பா இல்ல, நிச்சயம் நீங்க அம்மாவை கொண்டு இருக்க மாட்டீங்க. சின்ன பிள்ளையில விவரம் தெரியாத வயசுல கண்ணில் பார்த்ததெல்லாம் உண்மை நம்பிட்டேன். மத்தவங்க சொல்றத கேட்டு உங்களை தப்பா நடிச்சு பெத்தப்பா. அம்மா, நம்ம ஐயாவை கனகராஜ் கொலை பண்ணிட்டானம்மா. என் மார் மேல படுத்து உறங்க வேண்டிய நேரத்துல எல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டேன். கடைசியா உன் மடியில கண்ணு மூட சந்தோஷத்தை கொடுத்தியே, அது ஒன்னே எனக்கு போதும். உன் கையால எனக்கு கொல்லி போடணும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். ஏன் இப்படி இல்ல சொல்றீங்க?
நான் உங்க அப்பாவை திருத்துறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எல்லாமே வீணா போச்சு. இனிமே அவரை திருத்தவே முடியாது. இனிமே நாம உயிரோடு இருக்கவே வேண்டாம். இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாம். ஊரெல்லாம் புருஷனை குத்தம் சொல்லலாம், அத நீ நம்பல மாடி. அவனை திருத்தி மனசாக்கு நீதானே? அவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என் பேர என் மருமகன் தர்மராசுக்கு பிறந்த தர்மரடி. அவன் குத்தம் இல்லாதவன். கையால எனக்கு கொள்ளி போடணும், கையால எனக்கு கொள்ளி போடணும். தம்பி, அப்பாவுக்கு நான் தான் கொள்ளி வைக்கணும். அப்பாவை என்கிட்ட சொல்லியிருக்க, கொள்ளியும் பண்ணிட்டு கொஞ்சம் வச்சு வந்தியாரா? உங்க அப்ப மேல பரியப்பட்டவன் அவன் தான்டா. Thank you.
காமாட்சி மீனாட்சியை கொன்னவன நானே கொன்னவனே.